I am Dr. Kavitha. I am a psychologist and acupuncturist. Psychological disorder autism so namak ellame theriyum idhukku munnadi video potrugen autism irukkulloda symptoms ellame detail ah innor video la nam potrugen idhula nam main ah vandha acupressure point dhaan solren adhe mari autism irukku kolandhayoda parents ku nam guidance koduthitte irukom na phone consultation and counseling rendume koduthitte irukken neenga more detail personal ah vara mudiyala vandu treatment edukka mudiyala appadina neenga phone la vandha adukku thegna mari counseling and consultation counseling solradhu vandha மோஸ்ட்லி மதர் தான் அவங்க பேபியை வந்து டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட மென்டல் அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேபி இருக்கும்போது அவங்கள ஹேண்டில் பண்ணுறது மற்ற விஷயங்கள் அப்படின்னு அவங்க மதருக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். மதரோ இல்லை ஃபாதரோ யார் டேக் கேர் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்குமோ இது இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ரெஷரில் இன்னும் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி பேபி வந்து இப்போ ரொம்ப அக்ரெசிவாக சம்டைம் இருப்பாங்க. அதே மாதிரி ப்யூபர்ட்டி ஏஜில் வந்து அவங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த டைமில் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம வந்து ஆன்லைன்லேயே நான் வந்து அதாவது ஃபோன் கால்லேயே நம்ம வந்து கைடன்ஸ் கொடுப்போம். அப்படி வேணும்னா நீங்கள் பெய்டு கன்சல்டேஷன் தான் ப்ராப்பராக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் நான் வந்து ஒன்று ரெண்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் காட்டுறேன். இந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ரெகுலராக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 times கூட பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் அக்யூபஞ்சர் குவாலிஃபைடான அக்யூபஞ்சரிஸ்ட் இருந்தேன்னா மேக்ஸிமம் நீங்கள் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அக்யூபஞ்சர்னு சொல்கிறது நீடில் போடுது. இப்போ சின்ன குழந்தையாக இருந்தாலும் நீடில் போடுறது பயமாக இருக்கும் இல்லைன்னா பெயினாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அது அந்த ஹீலர் ஹேண்டில் பண்ண விதத்தில் அது மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என்ன எனக்கிட்ட வர 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பேபி எல்லாமே நம்ம வந்து நீடில் போடுவோம். ஸோ அது வந்து குவாலிஃபைடான அக்யூபஞ்சரிஸ்ட் ஸ்பெஷலி இந்த சைக்காலஜி எடுத்தவங்க இருக்காங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். இல்லைன்னா நீங்களே வந்து ரெகுலராக இந்த அக்யூபிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க. டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் வரும். அதாவது ஆட்டிசம் இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். அது நீங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதில் வந்து டைவர்ஷன் கொடுங்க. ஸோ மேபி அவங்களுக்கு சிங்கிங்காக இருக்கலாம், பெயிண்டிங்காக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதை நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கைடன்ஸாக நாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதில் நான் வந்து ஒன்று ரெண்டு அக்யூப்ரெஷர் பாயிண்ட் காட்டுறேன். அந்த அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு ஒரு நாளைக்கு 3 times கூட பண்ணிக்கலாம். லாங் பீரியட் அதாவது அக்யூப்ரெஷர்னால் நீங்கள் 3 months 6 months கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 fingers உங்களோட சென்டர் ஹெட் இருக்கு இல்லையா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஏரியா அதாவது இந்த இடம் இந்த இடத்துல இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இந்த 2 fingers இந்த டெம்பிள் இருக்குல்ல இந்த இடம் அதாவது பேபியை நம்ம இப்படி உட்கார வச்சு பேபின்னா இப்போ அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி இப்போ சப்போஸ் அவங்க ரொம்ப அக்ரெசிவாக சம்டைம் ஆகுவாங்க அந்த டைம் அவங்களுக்கு நம்ம நார்மல் கிட்ஸ் கிட்ட நம்ம திட்டுவோம் பயப்பட வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவோம். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை வந்து டச் பண்ணும்போது டச் தான் அவங்கள வந்து காம் பண்ணும். ஸோ நீங்கள் பாசமாக ஒரு ஹக் பண்ணுறதோ இல்லைன்னா அவங்கள வந்து பாசமாக ஒரு டச் பண்ணுறதோ அந்த டச் பண்ண டைம்லேயும் உட்கார வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா ரொம்ப 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 கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பண்ணிக்கலாம். இந்த 3 ஏரியா நான் சொன்னது. ஸோ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் ஓகேவா. அதுக்கப்புறம் காலில் ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த போன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல ஒரு போன் இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் பிலோ UB62 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு இது பைலேட்டலாக இருக்குது. ரெண்டு காலிலுமே இருக்குது. அது கொஞ்சம் டீப்பாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். பட் அவங்கள நீங்கள் உட்கார வைக்கணும் ஃபோர்ஸ்ஃபுல்லி உட்கார வச்சு அது ஒரு வேலை மாதிரி பண்ணாத அவங்க விளையாடிட்டு இருக்கும்களோ இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்களோ அந்த டைம் லைட்டாக எப்படி மசாஜ் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து இது ஒரு ரூட்டியாக நினச்சி உட்கார வச்சு அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்தா போதும். அது டீப்பாக ஒரு 1 minute ப்ரெஷர் கொடுங்க. ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்க வேணா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு இப்படி ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலிலையும் இருக்குது. UB62 சொல்கிற அக்யூப்ரெஷர் பாயிண்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ இந்த நம்மளோட ஹார்ட் சேனல் இந்த பக்கம்தான். ஸோ இந்த இடம் அதே நீங்கள் பேபியோட ஹேண்ட் இப்படி பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வேணாலும் இது பண்ணிக்கலாம். எந்த டைமில் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த காலில் பண்ண முடியலன்னா கையில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு
அவங்க உட்காரம இப்படி மசாஜ் பண்ணுங்க, இது கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ண ரிலீஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி மசாஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஹார்ட் சேனல் 7, காலில் இருக்குது UB62. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் நான் சொன்னது, இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தலையில் இருக்க இந்த பாயிண்ட்டை நீங்கள் உட்கார வச்சோ இல்லை அவங்க படுக்கும்போது நீங்கள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து அந்த ஒரு ருட்டீன் இருக்கும்ல, காலையில் ஒரு வாட்டியாவது பண்ணுங்க, இல்லைன்னா ஈவினிங் பண்ணுங்க, இல்லைன்னா எப்போ டைம் கிடைக்குதோ அந்த ஒரு டைமை மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இன்றைக்கி பண்ணி ரெண்டு நாள் கேப் போட்டு அப்புறம் பண்ணும்போது அக்யூப்ரெஷர்லாம் மோஸ்ட்லி வந்து நீங்கள் அந்த ஒரு 5 minutes தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ண டைம், அந்த 5 minutes வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டெய்லி ரொட்டீனில் பண்ணுங்கள். அதே மாதிரி அவங்களோட ஃபுட்டு, அவங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு ப்ராப்பராக கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன், சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. மோர் டீட்டெயிலுக்கு நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.